சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீமுடைய முன்னாள் கேப்டன் ஃபாஃப் டூ பிளசிஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1984 ஜூலை 13 அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற பிரிட்டோரியான்ற இடத்துல பிறக்கிறார் ஃப்ரான்ஸ்வா ஃபாஃப் டூ பிளசிஸ். இவருடைய அப்பா இவர் பிறக்கும்போதே ஒரு ரக்பி பிளேயராக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக இவருடைய கசின் பிரதர் ரக்பியில் சாம்பியனாக இருக்கிறார். அதனால தான் இவர் கிரிக்கெட் மேலே ஆர்வம் இருந்தாலும் கிரிக்கெட்டை விட கூடுதல் ஆர்வம் ரக்பி மேலே இருந்திருக்குது. சின்ன வயசுலேருந்தே ரக்பி கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி ரெண்டு விளையாட்டையுமே சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருக்கிறார் டூ பிளசிஸ். இப்படி இருக்கும்போது தான் இவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகுது அப்படின்னு சொல்லி பிரிட்டோரியாவில் இருக்கிற ஸ்கூலில் சேர்த்து விட்டு இவரை படிக்க வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் படிப்பு, இன்னொரு பக்கம் விளையாட்டு அப்படின்னு சொல்லி நல்லாவே இவருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அப்போது இவருக்கு ஒரு 12-13 வயசு இருக்கும்போது ஒரு நாள் ரக்பி ஆடிட்டு வரும்போது பயங்கரமான அடிபட்டிருந்தது, கையில் ரிஸ்ட் வந்து உடஞ்சிருந்தது. இதை பார்த்து இவருடைய பேரண்ட்ஸ் வந்து பயந்து போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அதை சரி பண்ணவுடனே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஒன்றில் கான்சன்ட்ரேட் பண்ணு, ஒன்று ரக்பி ஆடு இல்லைன்னா கிரிக்கெட் ஆடு, எதில் போகிற அப்படின்னு கேட்குறாங்க. கூடுதலாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீ வந்து ரக்பி ஆடுனா எங்களுக்கு வந்து எப்போவுமே பயமாக இருக்கும், போகிற பையன் வீட்டுக்கு வந்து அப்படியே வந்துடுவானா அப்படின்றத யோசிச்சு யோசிச்சே நம்ம வந்து தினமும் இருக்க வேண்டியதாக இருக்குது, இதே நீ கிரிக்கெட்டில் போனோன்னா அந்தளவுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்றத டூ பிளசிஸோடைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. டூ பிளசிஸ் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அது சின்ன வயசு அவருக்கு இருந்தது அப்படின்றனால பயங்கரமான அடி வந்து அவருக்கு பட்டிருந்தனால பயம் வந்துடுது. ஸோ ரக்பி அப்படின்றது வேணாம், இப்போ நம்ம கிரிக்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதை வந்து இவர் ஒரு கேரியராக எடுத்த உடனே அப்போ தான் இவருக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஸ்கோயர்ஸ் அண்ட் ஸ்கூல், அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் சேர்த்து விட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே படிப்பு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது ஃபாஃப் டூ பிளசிஸ்க்கு. இப்படி இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு நண்பர் கிடைக்கிறாங்க. அவரே பின் நாட்களில் இவருடைய உயிர் நண்பனாக மாறுறாங்க. அதுதான் ஏபிடி வில்லியர்ஸ். அந்த ஸ்கூலில் தான் ஏபிடி வில்லியர்ஸும் அவருடைய 13 வயசில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து அதிகமாக நண்பராக ஆரம்பிச்சிடுறாங்க. குறிப்பாக இவங்க எங்கே போனாலும் சேர்ந்தே போவாங்க. விளையாடுறதுக்கு போனால் கூட இவங்க ரெண்டு பேரும் ஒரே டீமில் இருந்து ஆடுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அந்தளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்குள்ளே வளர ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக பார்த்திங்கன்னா எந்த டோர்னமெண்ட், டொமஸ்டிக் லெவலில் போகிறதா இருந்தாலும் சரி, ஸ்கூலிங் லெவலில் போகிறதா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் தனியாக இருக்கும். அதுலேயும் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடுற ஆட்டம் எல்லாமே வந்து இவங்களுடைய அணிக்கு பெனிஃபிட்டாக இருந்து வந்திருக்குது. அந்தளவுக்கு இவங்களுடைய நட்பும் வந்து தொடர்ந்துட்டு இருந்தபோது இன்னொரு பக்கம் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா டூ பிளஸிஸ் தொடர்ந்து 3 முறை வந்து சதம் அடிக்கிறார். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஏபிடியில் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு டூ பிளஸிஸ் தான் சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்குள்ளேயே போவான் அப்படின்றத வந்து டிவில்லர் வந்து நினைக்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, நீ வந்து செம்மையாக ஆடுற இதை வந்து கண்டினியூ பண்ணு, கண்டிப்பாக நீ வந்து உள்ளே போயிடலாம் டீமுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிடிவில்லருக்கு வந்து அந்தளவுக்கு ஃபீல்டிங்லாம் வராது. பட் இதே சமயம் பார்த்திங்கன்னா இவருக்கு டூ பிளஸிஸ்க்கு வந்து ஃபீல்டிங் அப்படின்றது பக்காவாக பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் ஏபிடி வில்லர்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா தான் ஏபிடி வில்லர்ஸும் கூட ஃபீல்டிங்கில் நிறைய ப்ராக்டிக்ஸ் பண்ணி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் கீப்பராகவே மாறியிருந்தார். இப்படி இவங்களுடைய வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கும்போது 2004 ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது. சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீமில் இருக்கிற பவுச்சர், அதாவது கீப்பருக்கு வந்து அடி. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏபிடி வில்லர்ஸ் ஒரு கீப்பராகவும் இருக்கிறாங்க, அதே சமயம் பேட்ஸ்மேனாகவும் இருக்கிறாங்க அப்படின்றனால ஏபிடி வில்லர்ஸுக்கு முத முறையாக சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீமில் 2004 டெபு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அவர் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ அவர் என்ன நினச்சார்னா, டூ பிளஸிக்கு தான் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கணும், ஆனால் எனக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்ற அந்த ஒரு நினப்போடைய அவர் வந்து போய் ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. அவருடைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக தொடர்ந்து அந்த அணியில் வந்து இடம் பெற்றுக்கிட்டே இருந்தாங்க டி வில்லியர்ஸ். ஆனால் அதே சமயம் ஃபாஃப் டூ பிளஸிஸ் பார்த்திங்கன்னா அவருடைய நண்பர் கூட சேர்ந்து ஆடி இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் நேஷனல் டீமுக்கே ஆட போயிட்டார், ஆனால் இன்னொருத்தர் இன்னும் டொமஸ்டிக் லெவலில் தான் ஆடிட்டு இருந்தாங்க. இப்படி ஆடிட்டு இருக்கும்போது டொமஸ்டிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் உள்ளே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சீரீஸில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு டபுள் செஞ்சுரி அடிக்கிறார் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் டைட்டன்ஸுக்காண்டி. ஸோ இப்படி ஆடிட்டு இருந்த டூ பிளஸி அடுத்த 3 மேட்சஸில் 100. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட்ச் டபுள் செஞ்சுரி, அடுத்த 3 மேட்சில் ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ கூட இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு முக்கியமான காரணம், அன்னை காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீமில் மிகப்பெரிய அளவில் வலுவான அணியாக இருந்தது. ஜாக் ஆலிஸ், கிரேம் ஸ்மித், அதுக்கப்புறமா கிப்ஸ், ஏபிடி வில்லியர்ஸ் அப்படின்னு அத்தனை பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்க மிடில் ஆர்டர் ஓப்பனிங் அப்படின்னு. அவருக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட சேரில் உட்காந்துருக்கிறவங்க கூட இன்னும் வந்து நிறைய பிளேயர்ஸ் டேலண்ட் உள்ளவங்க இருந்தாங்க. அதனாலேயே டூ பிளஸிஸ் வந்து என்ன தான் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கூட அவருக்கு வந்து பெரிய அளவில் வாய்ப்பே கிடைக்கல.
அப்போ 2005லலாம் இவர் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுறாங்க, எப்படிரா நான் உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்போ தான் இவருக்கு ஒரு ஆஃபர் கிடைக்குது, இங்கிலாந்துடைய கவுண்டி கிரிக்கெட் கிளப். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 3 வருஷம் அக்ரிமெண்ட் தம்பி, ஏன்னா இவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் இல்லையா, டபுள் செஞ்சுரி, அடுத்து தொடர்ந்து செஞ்சுரிஸ் அப்படின்னு அடிச்சிருக்கிறனால இவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி கோல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, கோல் பேக் பிளேயராக மாறிட்டாங்கன்னா தொடர்ந்து இங்கிலாந்துடைய கிரிக்கெட் கிளப்புக்காண்டியே இவர் ஆடணும் 3 வருஷம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா டீமில் இவருக்கு இடம் கிடச்சாலும் இவர் போகக்கூடாது அந்த 3 வருஷமும். அந்த ஒரு ஆஃபர் வந்து 2005 வருது. ஆனால் அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் நல்ல பிளேயர், நல்ல ஃபீல்டர் அப்படின்றனால உனக்கு வந்து நிறைய பணம் கொடுக்குறோம், நீ உண்மையிலேயே இன்டர்நேஷ்னல் லெவலில் நீ ஆடினா உனக்கு எவ்வளோ பணம் கிடைக்குமோ அதை வந்து எங்கள் கிளப்லையே நீ வாங்கிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அப்படி இருந்தபோதும் கூட அவர் நினச்சிருந்தா அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு டூப்ளசிஸ் வந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்கல, நான் நேஷனல் டீமுக்காண்டி ஆடணும், அதுவும் என்னோடய சொந்த நாட்டுக்காண்டி ஆடணும் அப்படின்றது வந்து வெளிப்படையாக சொல்லி அந்த ஒரு ஆஃபரை வந்து மறுத்துடுறார். மறுத்ததுக்கப்புறமாவும் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, தன்னம்பிக்கையோடு இருக்கிறார், என்றைக்காவது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த ஒரு சமயத்துலலாம் ஏபி டி வில்லியர்ஸ் வந்து அசத்தெல்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க, ஒரு ஸ்டார் பிளேயராக சவுத் ஆப்பிரிக்கன் டீமில் மாற ஆரம்பிச்சிருந்தார். குறிப்பாக 2007 வேர்ல்டு கப் இது மாதிரியான வேர்ல்டு கப் சீரீஸ்லலாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டிவில்லர் சார்பாக இருந்தது. ஆனால் இந்த பக்கம் டூப்ளசிஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதே தான், அதே டைட்டன்ஸாக இருக்கட்டும், நார்தன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்காண்டி ஆடுறது, அதே டொமஸ்டிக்கில் ஆடுறது அப்படின்னு என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் சவுத் ஆப்பிரிக்கா அணியில் அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. இதை வந்து இவருடைய கோச்சராக இருக்கட்டும், இவரை வந்து கேப்டன்சி பண்ணவங்களாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மிகச்சிறந்த இந்த சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீம்லேயே அதுலேயும் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் மிகச்சிறந்த ஃபீல்டர் அப்படின்னு சொன்னால் அது ஃபாஃப் டூப்ளசிஸ் மட்டும்தான் அப்படின்றத அன்றைக்கி வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அப்போ கூட இவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இன்னொரு ஒரு கிரிக்கெட் கிளப் இங்கிலாந்துடையது தான், அதுவும் பார்த்திங்கன்னா அது வந்து லாக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லாங்காசர், ஸோ அவங்க வந்து வர்றாங்க, அவங்களுடைய கிளப் வந்து இவரை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து 6 மாதம் மட்டும் ஆடினா போதும் எங்களுடைய கிளப்புக்காண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லை, இப்போ வந்து இன்னும் கூட சவுத் ஆப்பிரிக்கன் டீமில் வந்து இவருக்கு இடம் கிடைக்கல அப்படின்றனால ஓகே நான் வந்து ஆடுறேன் அப்படின்னு சொல்லி டூப்ளசிஸ் வந்து அந்த ஒரு கிரிக்கெட் கிளப்புக்காண்டி ஆட போயிடுறாங்க. 6 மாதம் மொதல் மேட்ச்லேயே பார்த்திங்கன்னா 55 ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிக்கிறாங்க. அடுத்தடுத்த மேட்சஸ்லேயும் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா போகுது. இவருடைய வாழ்க்கையில் அந்த 2008 தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மாறுபாடு ஏற்பட்டிருந்தது. இவருக்கு வந்து நிறைய பணம் கிடைக்க ஆரம்பிச்சிருந்த காலகட்டம் அது. அப்போ இந்த சீசன் வந்து முடியுது, 6 மாதம் முடியுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அக்ரிமெண்ட் வந்து கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து நேஷனல் டீமில் எனக்கு ஆட வாய்ப்பு கிடைச்சா நான் என்ன செய்ய அப்படின்னு டூப்ளசிஸ் கேட்கும்போது அவங்க இன்னொரு ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து இங்கே ஆடிட்டே இருங்க, 3 மாதம் இங்கே ஆடுங்க, மிச்ச காலகட்டம்லாம் உங்களுக்கு நேஷனல் டீமில் இடம் கிடச்சா அங்கே போய் ஆடலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. சாரி, 3 மாதம் இல்லை, 6 மாதம். ஸோ ஃபஸ்ட்டு 6 மாதம் இங்கே ஆடுங்க, இன்னொரு 6 மாதம் உங்களுக்கு நேஷனல் டீமில் இடம் கிடச்சா நீங்கள் ஆடலாம் அப்படின்ற ஆஃபர் கிடைக்குது. அதில் ஒத்துக்கிட்டு அதுலேயும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட கடினமான உழைப்பும் இவருடைய தன்னம்பிக்கை, அது மட்டும் இல்லாமல் தொடர் வெற்றியின் காரணமாக இவருக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குது. 2011 அதாவது 2011 இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக ஒரு மேட்ச்சு, ஸோ அந்த மேட்ச்சில் சவுத் ஆப்பிரிக்கன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் டீமுக்கு சார்பாக இவரை வந்து டெபு பண்ணுறதுக்கு அழைக்கிறாங்க. ஸோ சந்தோஷமாக வர்றார் டூப்ளசி, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மேட்ச்சில் ஆட ஆரம்பிக்கிறார். 2011 இந்தியன் டீம் வந்து சாதாரணமான அணி கிடையாது, யோசிச்சு பாருங்கள், வேர்ல்டு கப்பே ஜெயிச்சிருக்கிறோம்னா எவ்வளோ பெரிய அணி அப்படின்னு. அந்த அணிக்கு எதிராக இவர் வந்து அன்பீட்டன் 60, அதாவது ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே 60 ரன் அடிக்கிறாங்க இந்தியாவுக்கு எதிராக, அதுலேயும் நாட் அவுட்டில் வந்து வராங்க. ஸோ அதுக்கப்புறமா இவருக்கு 2011 வேர்ல்டு கப்லேயும் சான்ஸ் கிடச்சிது, அந்த வேர்ல்டு கப்லேயும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தார். இதெல்லாம் வந்து இவர் தொடர்ந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறனால தான் 2012 இவருக்கு டெஸ்ட் மேட்ச்சில் டெபு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவும் நடந்திருந்தது, அதில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் டுமினிக்கு வந்து காயம் ஏற்பட்டிருந்தது. ஸோ அவருக்கு இன்ஜுரி அப்படின்றனால மிடில் ஆர்டரில் யாரை கூட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒன் டே கிரிக்கெட்டில் மிகச்சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறார் டூப்ளசிஸ். அதுலேயும் குறிப்பாக இவரை மாதிரியே இன்னொருத்தவங்க பேட்டிங் ஆடினா கூட இவருடைய ஃபீல்டிங் வந்து அத்தனை பேரையும் விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறாங்க. ஸோ பெட்டர் அப்படின்னு சொல்கிறது டூப்ளசிஸ் தான் அப்படின்னு டூப்ளசிஸை எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவும், ஆனால் இவருக்கு வந்து அதுதான் மொதல் மேட்ச். அந்த மொதல் மேட்ச்சில் இறங்கின இவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே அவுட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து 4 விக்கெட் விழுந்தவுடனே இறங்குறார். ஸோ நம்பர் 6 பொசிஷனில் இவர் இறங்குறாங்க.
இறங்கின இவர் வந்து அங்கே 4 விக்கெட்டில் இறங்கின இவர் கிட்டத்தட்ட 10th விக்கெட்டாக தான் இவர் அவுட் ஆகிட்டு போனாங்க. டீம் ஒட்டுமொத்தமாக சரிஞ்சிருச்சு. இவர் மட்டும் 78 ரன் அடித்து வந்து அந்த ஒரு இன்னிங்ஸை வந்து ஓரளவுக்கு பெட்டர் கொடுத்துருந்தாங்க. இருந்தால் கூட லீடிங் வந்து ஜாஸ்தி இருந்தனால ஆஸ்திரேலியா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாலோ ஆன் கொடுக்குறாங்க, முதல்ல இந்த ரன்னை வந்து அடிங்க அப்படின்னு. இப்போ வந்து கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா தோற்று போயிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. கிட்டத்தட்ட 2 நாள் வந்து ஆடி ஆகணும். ஸோ அப்பேற்பட்ட நிலைமை. ஆனால் அப்போ கூட இவருடைய தன்னம்பிக்கையை தளர விடாமல் ஏபி டிவில்லியர்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு இவரை அடித்த அடி அப்படின்றது வந்து அந்த ஒரு மேட்சை வந்து தோக்கக்கூடிய நிலைமையிலிருந்து ட்ரா பண்ணுற நிலைமைக்கு மாறினது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏபி டிவில்லியர்ஸ் 220 பாலில் 33 ரன் அடிச்சிருந்தாங்க. இவர் 376 பாலில் 110 ரன் நாட் அவுட்டில் வந்திருந்தார் டூப்ளசி. ஸோ இதன் காரணமாக அந்த மேட்ச் வந்து ட்ரா ஆகுது. ஸோ 3 டெஸ்ட் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா கூட ஆடினாங்க. அதில் 2வது டெஸ்ட் மேட்ச் 1st டெஸ்ட் மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்காவின், 2வது டெஸ்ட் மேட்ச் டூப்ளசிஸோடைய ஆட்டத்தின் காரணமாக ட்ரா. 3வது டெஸ்ட் மேட்ச்சில் இவர் 78 ரன் அன்பீட்டன், ஸோ நாட் அவுட்டில் வர்றாங்க. அந்த ஒரு டெஸ்ட் மேட்சும் வந்து ட்ரா. ஸோ இப்படி ட்ரா ஆன உடனே 3 டெஸ்ட்டில் 2-1 அப்படின்ற கணக்கில் சவுத் ஆப்பிரிக்கா அந்த சீரீஸை வந்து ஜெயிக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக டூப்ளசிஸ் இருந்தார் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் பாராட்டப்படுறாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் இவருக்கு T20லேயும் டெபு பண்ண வாய்ப்பு கிடச்சிருந்தது. குறிப்பாக நியூசிலாந்துக்கு அகெயின்ஸ்டாக ஒரு 3 மேட்சஸ். ஸோ அந்த 3 மேட்சஸில் மொதல் முறையாக அவருக்கு வந்து கேப்டன்சி வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க டூப்ளசிஸ்க்கு. ஸோ யோசிச்சு பாருங்கள், அணியில் வந்த 2வது ஆண்டே இவருக்கு வந்து T20 கிரிக்கெட்டில் கேப்டன்சி வந்து கிடச்சிருக்குது. 2013ஆம் ஆண்டும் இவருக்கு வந்து சாதாரணமாலாம் அமையலை. ஒரு மேட்சில் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக அடிக்கணும், இந்தியா வந்து 458. அப்போவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் இருக்குது. ஸோ அந்த 2 நாள் மிகப்பெரிய போராட்டம் வந்து டூப்ளசிஸ் காட்டியிருக்கிறாங்க. 130 ரன்னுக்கு மேலே இவர் வந்து அடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா 300க்கும் மேற்பட்ட பால் அப்போவும். ஸோ அந்த ஒரு நேரத்திலலாம் 100-150 பால் வந்து அந்த 5வது நாள் டே 5 வந்து நம்ம ஆடுறது கஷ்டம், அந்தளவுக்கு வந்து பிச்சு மோசமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு சமயத்தில் கூட தன்னம்பிக்கையோடு ஆடி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கோரை வந்து சேர்த்து அதை செஞ்சுரி மட்டும் இல்லாமல் அந்த மேட்சை சேவ் பண்ணுறதுக்காண்டி போராடி இருக்கிறார் டூப்ளசிஸ். இப்பேற்பட்ட சாதனைகள் பண்ணும்போதே இன்னொரு பக்கம் வந்து சர்ச்சையிலையும் சிக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக நடந்த மேட்ச்சில் பந்தை வந்து சேதப்படுத்திட்டார் அப்படின்னு இவருக்கு 50% வந்து இவருடைய சேலரியிலேருந்து பிடிச்சிக்கிறாங்க, அதாவது ஃபைன் போட்டுடுறாங்க. 2014ஆம் ஆண்டு இவருடைய வாழ்நாளையே மறக்க முடியாத ஆண்டு. அது நாள் வரைக்கும் 1-டே மேட்சஸில் இவர் செஞ்சுரியாக அடித்தது கிடையாது. அப்போ ஆகஸ்ட் 27, 2014ஆம் ஆண்டு ஒரு சீரீஸ் வந்து ஆரம்பிக்குது, ஆஸ்திரேலியா ஜிம்பாப்பே சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ 3 பேருக்கும் ட்ரை சீரீஸ். அந்த சீரீஸில் இவர் அடிக்கக்கூடிய 1st மேட்ச் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா கூட 327 ரன் வந்து சேஸ் பண்ணணும். ஸோ இவரும் ஏபி டிவில்லியரும் 206 ரன் பார்ட்னர்ஷிப். இவர் அடித்தது பார்த்தீங்கன்னா 98 பாலில் 106 ரன். ஸோ அந்த 106 ரன் இவருடைய 1st செஞ்சுரியின் காரணமாக அந்த மேட்சை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஜெயிக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. கிட்டத்தட்ட அந்த 327 ரொம்ப அசால்ட்டாகவே சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் ஒரு பக்கம் டிவில்லியர்ஸ், இன்னொரு பக்கம் டூப்ளசிஸ். ஓகே, மொதல் முறையாக 1-டே இன்டர்நேஷனலில் 1st செஞ்சுரி அடித்தாச்சு அப்படின்லாம் ரெஸ்ட் எடுக்கல டூப்ளசிஸ். அடுத்த மேட்ச்சில், அதாவது ஆகஸ்ட் 27 மொதல் மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாக நடந்தது. அதே ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு 5 நாள் கழிச்சு, அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி இன்னொரு ஒரு மேட்ச். அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா 109 பாலில் 126 ரன். ரொம்ப அதிரடியாகவும் அடிச்சிருந்தாங்க, கிளாசிக்காகவும் அடிச்சிருந்தாங்க, ரொம்ப ஸ்டைலாகவும் அடிச்சிருந்தாங்க. ஸோ அன்றைக்கு தான் டூப்ளசிஸ்னால் யார் அப்படின்றது அத்தனை பேருமே வந்து திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து 200வது 100 அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாக இந்தளவுக்கு ஸ்பீடாகவும் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மேட்ச்சில் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டாங்க அந்த ஒரு இன்னிங்ஸ் காரணமாக. ஸோ 2 செஞ்சுரி அடித்தாச்சு அவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் விட்டு, அதாவது செப்டம்பர் 4ஆம் தேதி ஜிம்பாபேக்கு அகெயின்ஸ்டாக இன்னொரு ஒரு 100, 140 பாலில் 121 ரன் அப்படின்னு கன்சிகேட்டிவ் செஞ்சுரிஸ் வந்து 3வது முறையை அவர் அடித்து சாதனை பட்டியலில் வந்து இடம் பிடிக்கிறாங்க. 4வது முறையும் இவருக்கு வாய்ப்பு இருந்தது, 96 ரனில் வந்து அந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்டாங்க. அதாவது 1 ரன் அடித்தா வெற்றி ஆஸ்திரேலியா கூட. ஸோ அந்த 1 ரன் அடிக்கணும், ஆனால் இவர் 96 ரனில் இருக்கிறார். ஸோ 1 ரன் அடித்தா 97 தான், அதனால் 4-ஓ 6-ஓ அடிப்போம் அப்படின்னு டூப்ளசிஸ் தூக்கி அடிப்பாங்க, அதனால் அவுட் ஆயிருப்பார். இருந்தால் கூட ரொம்ப பக்கத்தில் வந்து அந்த 4 கன்செகேட்டிவ் செஞ்சுரி அப்படின்ற சாதனையை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தால் கூட அந்த ஆண்டில் தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 100 மேட்சஸில் டக் அவுட்டில் போகாத முதல் நபர் அப்படின்னு சொல்கிறத விட இன்றைக்கு வரைக்கும் 100 மேட்சஸில் தொடர்ந்து யாருமே டக் அவுட் ஆனது கிடையாது, சாரி ஆகாமல் இருந்தது கிடையாது. இவரும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேருந்து, அதாவது ஆட ஆரம்பிச்சிருந்த 1st மேட்ச்லேருந்து இவருடைய 108வது மேட்ச் வரைக்குமே இவர் பார்த்திங்கன்னா ஒரு தடவை கூட அந்த டக் அவுட்டில் போகவே இல்லை. அந்த மிகப்பெரிய சாதனை இன்றைக்கு வரைக்கும் டூப்ளசிஸ் கிட்ட தான் இருக்குது. 2015ஆம் ஆண்டு இன்னொரு ஒரு சாதனை படைக்கிறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் கூட T20 மேட்ச், அந்த T20 மேட்ச்சில் 56 பாலில் 119 ரன் அடிக்கிறார். ஸோ அவருடைய முதல் செஞ்சுரி T20யில் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வெஸ்ட் இண்டீஸுக்கு அகெயின்ஸ்டாக அடிக்கிறாங்க. இதன் மூலமாக இவர் வந்து முதல் பிளேயர் சவுத் ஆப்பிரிக்கா அணியின் சார்பாக
ஒன் டே டெஸ்ட், அதுக்கப்புறமா T20 அப்படின்னு மூணு ஃபார்மேட்ஸ்லேயுமே வந்து செஞ்சுரி, அதுவும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் செஞ்சுரி அடித்தது அப்படின்றது முதல் மனுஷன் இவர் தான், ஃபாஃப் டூ பிளஸிஸ் தான் அப்படின்ற சாதனை படைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அப்போ ஏபிடி வில்லியர்ஸ் கூட அந்த சாதனை வந்து படைக்கலை, ஆனால் டூ பிளஸிஸ் வந்து படைச்சிருந்தாங்க. அப்போல்லாம் ஏபிடி வில்லியர்ஸ் தான் கேப்டனாக இருந்தாங்க. ஸோ 2015 வேர்ல்டு கப்பும் வருது, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒட்டுமொத்த அணியுமே வந்து கொடுத்தாங்க. இருந்தால் கூட செமிஃபைனலில் நியூசிலாந்து கூட கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் பாலில் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பாலுக்கு 5 ரன் இருக்கும்போது கிராண்ட் எலியாட் ஸ்டெயின் பாலை வந்து தூக்கி அடிச்சிருப்பாங்க. ஸோ சிக்ஸர் போய் அந்த செமிஃபைனலில் ரொம்ப டூ பிளஸியாக இருக்கட்டும், ஏபிடி வில்லர்ஸாக இருக்கட்டும், ஸ்டைன் மோர்க்கல் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருமே வந்து பயங்கரமாக கண்ணீர் விட்டுருப்பாங்க. அந்த மேட்சுக்கு அப்புறமா இருந்தால் டி வில்லியர்ஸ் வந்து அதிகமாக வந்து மேட்சில் வராமல் இருந்தாங்க. குறிப்பாக அந்த எல்போ இன்சுரி இந்த மாதிரிலாம் இருந்ததுனால அவர் வந்து மேட்சை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிருந்தார். ஸோ இவருக்கு வந்து கேப்டன்சிக்கு உண்டான வாய்ப்பு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது 2016 ஒன் டே கிரிக்கெட்டில் வந்து கேப்டன்சி. அதுக்கப்புறமா 2017 மிகப்பெரிய அளவில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் கேப்டன்சி அப்படின்னு அத்தனை மூணு ஃபார்மேட்ஸ்லேயுமே கேப்டன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க டூ பிளஸி. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா டூரில் 2016 ஆஸ்திரேலியாவிலேயே போய் 2-1 அப்படின்ற அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து இவர் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க இவருடைய கேப்டன்சியில். 2017 பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே இவருக்கு இன்னொரு கான்ட்ரவர்சியும், அதுவும் தான் என்னென்னா 2016 இவர் வந்து ஆஸ்திரேலியா கூட ஜெயிச்சார்னு சொன்னோம்ல, 3 2 சவுத் ஆப்பிரிக்காவின் 1 ஆஸ்திரேலியாவின், அந்த ஒரு சீரீஸில் இவரை வந்து பந்தை சேதப்படுத்திட்டாங்க. ஸ்விங்கம் வந்து அதில் தடவி பந்தை ஸ்விங் பண்ணுறதுக்காண்டி அந்த மாதிரி ஒரு சில மேட்ரு வந்து இவர் பண்ணிட்டார் அப்படின்னு அதுக்கும் பார்த்திங்கன்னா இவரை வந்து பெரிய அளவில் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2017 அந்த ஆண்டு என்ன நடந்ததுன்னா, ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டாக ஒரு மேட்சில் 185 ஒன் டே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அடிக்கிறாங்க. ஸோ இவருடைய ஹையஸ்ட் ரன். அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா அணி சார்பாக இன்னொருத்தர் 188 அடிச்சிருக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது ஹையஸ்ட் ஸ்கோர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 185 தான், அதுவும் ஃபாஃப் டூ பிளஸிஸோடையது தான். 2018 சொல்லவே அவசியம் இல்லை, அந்த 2018-19 தான் சென்னை சூப்பர் கிங்ஸில் ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக 2018 சென்னை சூப்பர் கிங்ஸில் குவாலிஃபயர் மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அகைன்ஸ்டாக இவர் அடித்த இன்னிங்ஸ் வந்து யாருமே மறக்க முடியாது. 42 67 அடிச்சிருப்பாங்க. அது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் பெரிய விஷயம், ஏன்னா 9 விழுந்திருக்கும், கடைசி ஓவரில் 6 அடிக்கணும், புவனேஸ்வர் குமார் வீசுவார், அவர் போட்ட மொதல் பால்லேயே தைரியமாக சிக்ஸர் அடித்து அந்த ஒரு மேட்சை தனி நபராக நின்று ஜெயிச்சு கொடுத்துருப்பாங்க. அதன் மூலமாக ஃபைனல் போகும் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஃபைனல்லையும் வாட்ஸனுடைய அபார ஆட்டத்தினால ஃபைனல் அந்த ஐபிஎல் 2018 சென்னை சூப்பர் கிங்ஸுடைய கைக்கு வரும். ஸோ அதுலேயும் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து டூ பிளஸிஸ் கொடுத்துருக்குறாங்க. 2019 மிகப்பெரிய அளவில் இன்னொரு ஒரு டூர் போகிறாங்க, அந்த டூர்லேயும் வந்து ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டாக இவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ இவருடைய கேப்டன்சியில் வேர்ல்டு கப்லேயும் நுழையிறாங்க, ஆனால் 9 தான் ஜெயிக்கிறாங்க. முக்கியமான காரணம் ஏபிடி வில்லியர்ஸ் உட்பட நிறைய பிளேயர்ஸ் இல்லை, அது கவுண்டி கிரிக்கெட் கிளப்பில் நிறைய பேர் ஆட போயிருந்தாங்க. அதே மாதிரி ஏபிடி வில்லியர்ஸ் வந்து ரிட்டையரும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதனாலேயே மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது. சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான ஒரு டீம் 3 தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவருடைய கேப்டன்சிக்கு வந்து உழ வைக்கிற மாதிரி அன்னைக்கு வந்து சம்பவம் நடந்திருந்தது. இருந்தால் கூட தனிப்பட்ட நபராக இவருடைய பேட்டிங் வந்து கலக்கியிருந்தாங்க. 387 ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா வந்து இவர் தான் இருந்தாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கன் டீம் சார்பாக அதுக்கப்புறமா தான் 2020 அவர் வந்து அந்த டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகி இப்போ 2021 அவர் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் T20 வேர்ல்டு கப் நல்லா ஆடுறதுக்காண்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் ஃபாஃப் டூ பிளஸிஸோடைய வாழ்க்கை அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். 7 தான் கூட பழகின தன்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து போயிட்டார், ஆனால் அந்த 7 விடாமுயற்சியில் அவர் தொடர்ந்து முயற்சித்து தான் 2011 உள்ளே வந்தாங்க. ஆனால் வந்த இவர் பாருங்கள் ஏகப்பட்ட சாதனைகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க, இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஆடிட்டுருக்குறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பாகவும் 2021 நடந்த இந்த பாதி ஐபிஎல் தான் நடந்தது. ஸோ அந்த பாதி ஐபிஎல்லையும் ஹையஸ்ட் ரன் கெட்டர் சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பாக இவர் தான். அது மட்டும் கிடையாது, ஃபீல்டிங்லையும் பயங்கரமான ஒரு இவர் ஆடவே, அதாவது மேட்சில் வந்து இவர் கிரிக்கெட்டில் நல்லா பேட்டிங்கில் நல்லா ஆடலை அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஃபீல்டிங் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 சேவ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி தான் இவரை எல்லா டீம்ஸ்லேயுமே வந்து வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு 37 கூட அந்த ஒரு ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ ஃபாஃப் டூ பிளஸிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.